வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் டிஎன்இஏ 2022 இணையாக இன்னொரு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா டிஎன்எல்இஏ அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்ரல் என்ட்ரி கவுன்சிலிங் தான். கிட்டத்தட்ட 60,000 சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் வெறும் 20,000 பேர் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்க, பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க ரெண்டு பேரும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவெல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், நம்மளோட லைஃப்பில் மிக முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறோம். 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமோ 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமோ நாம் ஏதோ ஒரு விதத்தில் பாலிடெக்னிக்கோ அல்லது டிகிரியோ எடுத்து படிச்சிட்டோம். இப்போ அடுத்த மிக முக்கியமான கட்டத்தில் இருக்க போகிறோம். இப்போ எடுக்க போகிற இந்த டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி, வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. ஸோ இந்த டிகிரியை படித்து முடித்தோடனே நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் சம்பளம் கிடைச்சிது அல்லது நல்ல நாலேஜை கேதர் பண்ணக்கூடிய காலேஜில் படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து படித்ததுக்கான ஒரு இது கிடைக்கும். இல்லை அப்படின்னா சிக்கலில் முடிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி? சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன? நமக்கு விருப்பப்பட்ட கோர்ஸை நமக்கு பிடிச்ச கல்லூரியில் கொடுக்கறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம சில முக்கியமான விஷயங்களை செய்யணும். அதில் முதல் விஷயம் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது. காலேஜில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே டீச்சிங் ஸ்பெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுத்தர்றாங்களா, வேறு ஏதாச்சும் மெமரண்டம் போட்டிருக்காங்களா வெவ்வேறு கம்பெனிஸோட, என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து அங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க, பிளேஸ்மெண்ட்டில் என்ன சேலரி தர்றாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் லேபு இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் தேடணும். அது எந்த இடத்துல இருக்குது, போக்குவரத்துக்கு எந்த மாதிரியான வசதி இருக்குது, ஹாஸ்டலில் கம்பல்சரி தங்கி ஆகணுமா, வெளியில் தங்கி படிக்கிறதுக்கான வசதிகள் உண்டா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் காலேஜை பற்றி நூக் அண்ட் கார்னர் நீங்கள் செக் பண்ணணும். ஒரு ஃபீஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக கவுன்சிலிங்கில், அந்த ஃபீஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கலெக்ட் பண்ணுற ஃபீஸை வேறையாக இருக்கும். அதனால் காலேஜ் ஃபீஸ் என்ன, நம்ம அதுக்கு பே பண்ண முடியுமா, எஜுகேஷன் லோன் நமக்கு சப்போர்ட் ஆகுமா, நம்ம கையிலேருந்து கட்ட முடியுமா, இந்த மாதிரியான எல்லா தகவலையும் நீட்டாக கிளியராக நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். ஒரு கோர்ஸில் நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ், ஐடி ஓரியன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரான்ச், கோர் பிரான்ச், இதில் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணும். பொதுவாக இப்போதைய டிமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் சர்க்கியூட் பிரான்ச் இந்த ரெண்டுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். அதை படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரும் வந்து நல்லாயிருக்கும். கோர் பிரான்ச் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கான பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான அடிஷ்னல் கோர்சஸ் படிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதே பெஸ்ட் காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து நல்லது. காலேஜே உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எந்த கோர்ஸை வேணாலும் எடுக்கலாம்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு அந்த கோர்ஸ் செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு படிக்கிறதும் சிரமம் அப்படிங்கிறதுனால நிறைய அனலைஸ் பண்ணும். காலேஜ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. காலேஜ் அப்படிங்கும்போது காலேஜ் கோடெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரே பேரில் 2-3 காலேஜ் இருக்கும். ஒரே நிறுவனத்தில் ஒரே பேரில் வரக்கூடிய 2 காலேஜ் ஒரே அமைப்பு நடத்தினாலும் கூட பிளேஸ்மெண்ட்லையெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் லோன் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டே ஸ்காலராக ஹாஸ்டலராக என்ன மாதிரி போக போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. லோக்கலில் வேணுமா, வேறு ஏரியாவில் வேணுமா, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களையெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேயில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மெத்தட் எப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டாக கிடைக்கணும், அது கிடைக்கலைன்னா செகண்டாக இந்த கோர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெறும் 20,000 பேர் தான் காம்படிஷனில் இருக்க போகிறாங்க அப்படின்னாலும் டாப் லெவல் காலேஜில் போயிடுவாங்க இல்லையா நிறைய பேர். அப்போ நமக்கு சிரமப்படக்கூடாது. நம்ம என்ன மாதிரியான கட் ஆஃப் ரேங்கிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணோம். கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான் உண்டு நம்மளது. எப்பவும் போல் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி எப்பவும் போல் ஃபாலோ ஆகும். அதனோட அடிப்படையில் தான் வந்து இது நடக்க போகுது. அதாவது 69% ஏதோ ஒதுக்கீட்டில் தான் நடக்க போகுது. ஓசி 31%, பிசி பிசிஎம்ஸ் ரெண்டும் சேர்ந்து 30%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து 18%, எஸ்டிக்கு வந்து 1% இப்படிங்கிற இதில் தான் நடக்க போகுது. அதில் உள் ஒதுக்கீடு இருக்குது. அதாவது பிசிஎம் முஸ்லீம்ஸுக்கு வந்து 3.5%, எஸ்சிஏக்கு வந்து 3% வந்து உள் இடஒதுக்கீடாக கிடைக்க போகுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட்டை பிரிச்சிருப்பாங்க.
உங்களோட ஜென்ரல் ரேங்கிங் கம்யூனிட்டி ரேங்கிங் ரெண்டோட அடிப்படையிலையும் என்ன மாதிரி காலேஜ் என்ன கோர்சஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ண போகும்போது உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பெரிய அளவில் தடுமாற வேண்டி இருக்காது. வரக்கூடிய 29ஆம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கெட் ரெடி. இது சம்மந்தமான சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.